ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்டு. இன்றைக்கி நாம் என்ன பார்க்குறோன்னா, ஒரு சின்ன ஒரு மருந்து மாதிரி தான், மருந்துன்னு கிடையாது, கருப்பட்டி காஃபி தாங்க. இப்போ வந்து கிளைமேட் வந்து மாறி மாறி இருக்கிறனால குழந்தைங்களுக்கெல்லாம் சளி தும்மல் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ரெமெடி தான். அதுக்கு நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது வந்து கருப்பட்டி, கொஞ்சமாக நல்ல மிளகு, சுக்கு, அப்புறமா திப்பிலி. திப்பிலி வந்து நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது, ஒன்றும் ரெண்டோ பீஸ் தான் எடுக்கணும். ஏன்னா அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நாம் எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி நாம் வந்து தட்டி எடுத்துக்கலாம். கருப்பட்டி, சுக்கு, மிளகு, திப்பிலி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக வந்து நாம் வந்து தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்ததை வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு வந்து அந்த காஃபி குடிக்கணுமோ ஸோ அத்தனை கப் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு நாம் வந்து தட்டி வச்சுருக்கிற இந்த கருப்பட்டி, நல்ல மிளகு, சுக்கு, திப்பிலி இதெல்லாமே நாம் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம வந்து நல்லா ஆட் பண்ண போகிறோமா. இதை வந்து ஒரு 5 to 6 minutes வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து பண்ணால் போதும். அது வந்து நல்லா கொதிக்கும் போது தான் அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இறங்கி வரும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே போட்டப்புறமா நம்ம வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணப்புறமா ஒரு 6 minutes வந்து நல்லா அது வந்து மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு அது வந்து நல்லா கொதிக்கட்டும். அது 6 minutes அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கட்டும், ஒரு 3 minutes வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இனி வந்து ஓப்பன் பண்ணும்போது அதோட இங்கே பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த தண்ணியோட லெவல் வந்து நல்லா வத்திருக்கு. அந்த சுக்கு, மிளகு, திப்பில் எல்லாத்தோட எசன்ஸும் வந்து நல்லா இறங்கியிருக்கும். இது வந்து குடிக்கும்போது நம்மளுக்கு சளி தும்மல் இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கியூர் ஆகும். ஒரு 3 to 5 times வந்து நம்ம வந்து தொடர்ந்து குடிக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு கியூர் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.